ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கற்கண்டு. கற்கண்டு அப்படின்னா இலக்கண பகுதி, சரிங்களா? சொற்றொடர் அமைப்பு முறை பாருங்க. எழுவாய், ஒரு தொடரில் யார், எது, எவை, யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே எழுவாய். நல்லா கவனிங்க. ஒரு தொடரில் அப்படின்னா ஒரு தொடர், நம்ம சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு தொடரில் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் யார், யார், எது, எவை, யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே எழுவாய். எழுவாய் எப்போதும் பெயர் சொல்லாகவே இருக்கும். எடுத்துக்காட்டுப்பாங்க, தென்றல் நடனம் ஆடினாள். நடனம் அப்படின்னா டான்ஸு. அப்போ யார், எது, எவை, யாவர் இந்த நாலு கேள்விக்கும் பதில் தான் எழுவாய். யார் டான்ஸ் ஆடுனா? தென்றல். தென்றல் என்ன ஆடுனா, சரிங்களா? யார், எது, எவை, யாவர் அப்படிங்கிற வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லு தான் எழுவாய். இப்போ யார் இருக்கு, யார் நடனம் ஆடினாள், தென்றல் நடனம் ஆடினாள். அப்போ தென்றல் அப்போ யார் அப்படின்னு குறிக்கிறதா? ஸோ நல்லா கவனிங்க, ஒரு தொடரில் எது, யார், எது, எவை, யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே எழுவாய். ஓகேங்களா? எழுவாய் எப்போதும் பெயர் சொல்லாகவே இருக்கும். எடுத்துக்காட்டு, தென்றல் நடனம் ஆடினாள். செயப்படும் பொருள், ஒரு தொடரில் யாரை, எதனை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே செயப்படும் பொருள். தென்றல் நடனம் ஆடினாள். அப்போ கவனிங்க, யாரை, எதனை, அப்போ ஒரு தொடரில் யாரை, எதனை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே செயல்படும் பொருள். அப்போ தென்றல் என்ன பண்ணனா, என்ன பண்ணிட்டு இருந்தால், நடனம் ஆடினாள். இங்கே யார் நடனம் ஆடினாள் அப்படின்னா தென்றல். தென்றல் என்ன பண்ணனா அப்படின்னா நடனம் ஆடினாள். அடுத்து பயனிலை பாருங்க. ஒரு தொடரில் அமைந்துள்ள வினை முற்றையே பயனிலை என்கிறோம். வினை முற்று அப்படின்னா ஒரு செயல், அவங்க என்ன செயல் செஞ்சாங்க, செஞ்சு முடிச்சாங்க, அதுதான் பயனிலை. தென்றல் நடனம் ஆடினாள். ஆடினாள் அப்படிங்கிறது வினை முற்று. அப்போ கவனிங்க, எழுவாய், பயனிலை, செயப்படு பொருள் ஆகிய மூன்றும் ஒரு தொடரில் இடம் பெற்றிருக்கும். எழுவாயோ செயப்படும் பொருளோ இல்லாமலும் தொடர் அமையும். ஒரு தொடரில் எழுவாயும் செயப்படும் பொருளும் இல்லாமலும் தொடர் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு, நடனம் ஆடினால் இத்தொடரில் எழுவாய் இல்லை. இது நடனம் ஆடினால் அப்படிங்கிறதுல எழுவாய்ங்கிறது கிடையாது, சரிங்களா? திரும்பவும் பாருங்கள், கவனமாக கவனிங்க. ஒரு தொடரில் யார், எது, எவை, யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே எழுவாய். ஒரு தொடரில், இதுதான் ஒரு தொடர், தென்றல் நடனம் ஆடினால் இந்த தொடரில் யார், எது, எவை, யாவர் அப்படிங்கிற வினாக்கு விடையாக வந்துச்சு அப்படின்னா அது எழுவாய். இதில் எது எழுவாய் அப்படின்னா தென்றல்ங்கிற பெயர்ச்சொல் எழுவாய். செயப்படும் பொருள் அப்படின்னா, ஒரு தொடரில் யாரை, எதனை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லை செயப்படும் பொருள். தென்றல் நடனம் ஆடினால், இப்போ நடனம் இட செயப்படும் பொருள். பயனிலை, ஒரு தொடரில் அமைந்துள்ள வினை முற்றையே பயனிலை என்கிறோம். வினை முற்று ஆடினால்கிறது வினை முற்று. எழுவாய், பயனிலை, செயப்படும் பொருள் ஆகிய மூன்றும் ஒரு தொடரில் இடம் பெற்றிருக்கும். எழுவாயோ செயப்படும் பொருளோ இல்லாமலும் தொடர் அமையும். நடனம் ஆடினால் இத்தொடரில் எழுவாய் நமக்கு இல்லை. தென்றல் ஆடினால் இத்தொடரில் செயப்படும் பொருள் இல்லை. நடனம் ஆடினால் அப்படின்னா யாரு, தென்றல். அப்போ எழுவாய் இல்லை. தென்றல் ஆடினால் அவ என்ன ஆடினா, அப்போ செயப்படும் பொருளும் இல்லை. ஒரு தொடர் எழுவாய் அல்லது செயப்படும் பொருள் இல்லாமல் அமையலாம், ஆனால் பயனிலை கட்டாயம் இடம் பெற்றிருக்கும், சரிங்களா? பயனிலை அப்படின்னா என்னது, அவங்க என்ன செயலை செஞ்சாங்க அப்படிங்கிற செயல் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து பாருங்கள், பாருங்கள் பயிற்சி வினாக்கள். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. எழுவாய் எப்போதும் டேஷலாகவே இருக்கும். எழுவாய் எப்போதும் பெயர்ச்சொல்லாகவே இருக்கும். பாடல் பாடினால் இத்தொடரில் டேஷ் இல்லை. செயப்படும் பொருள் இல்லை, சரிங்களா? அடுத்தது, அமுதன் ஓடினான் இத்தொடரில் டேஷ் உண்டு, பயனிலை உண்டு. அமுதன் ஓடினான், ஓடினான் என்னது, அமுதன் ஓடினான்ங்கிறது பயனிலை. அடுத்தது, எழுவாய் செயப்படும் பொருள் பயனிலைகளை எடுத்து எழுதுக. மாதவி சித்திரம் தீட்டினாள். மாதவி சித்திரம் அப்படின்னா எனது வரைபடம், டிராயிங். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். அன்பழகன் மிதிவண்டி ஓட்டினான். கிளி பழம் தின்றது. கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ்,
பாருங்க ஃபர்ஸ்ட் என்னது மாதவி சித்திரம் தீட்டினாள் எழுவாய் அப்படின்னா யாரை குறிக்கும் யார் எது எவை யார் இந்த கேள்வியை குறிக்கிறது தான் எழுவாய் செயற்படும் பொருள் அப்படின்னா யார் எதனை எவற்றை பயனிலை அப்படின்னா முடிந்த செயல் அப்போ மாதவி யார் மாதவி அப்போ மாதவிங்கிறது எழுவாய் எதனை எதனை அப்படின்னா சித்திரத்தை சித்திரம் சரிங்களா முடிந்த செயல் தீட்டினாள் மாதவி என்னது ஒரு டிராயிங் வரைஞ்சா கலர் அடித்தா அந்த மாதிரி சொல்கிறது சரிங்களா மாதவி சித்திரம் தீட்டினாள் இளங்கோவடிகள் சரிங்களா இளங்கோவடிகள் யார் இளங்கோவடிகள் அவர் என்ன பண்ணார் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் சரிங்களா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் அன்பழகன் என்ன பண்ணா அன்பழகன் மிதிவண்டி ஓட்டினான் கிளி பழம் தின்றது அப்போ மாதவி இளங்கோவடிகள் அன்பழகன் கிளி இது நாளுமே யார் எது எவை யார் என்ற வினாக்களுக்கு விடையாக வருவது செய்யப்படும் பொருள் அப்படின்னா சித்திரம் சிலப்பதிகாரத்தை மிதிவண்டி பழம் சரிங்களா பயனிலை அப்படின்னா முடிந்த செயல் தீட்டினால் இயற்றினார் ஓட்டினான் தின்றது ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை ஆகிய மூன்றும் உள்ள தொடர்கள் நான்கு எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கவிதா திருக்குறள் படித்தாள் யார் திருக்குறள் படித்தாள் கவிதா கவிதா என்ன படித்தா திருக்குறள் திருக்குறள் சரிங்களா அப்போ கவிதா திருக்குறள் படித்தாள் எழிலன் கவிதை எழுதினான் யார் கவிதை எழுதினான் எழிலன் எழிலன் என்ன எழுதுனா கவிதை ஸோ எழிலன் கவிதை எழுதினான் அம்மா உணவு சமைத்தார் யார் உணவு சமைத்தார் அம்மா அம்மா என்ன சமைச்சாங்க உணவு அம்மா உணவு சமைத்தார் முகமது பேச்சு போட்டியில் பேசினான் யார் பேச்சு போட்டியில் பேசினான் அப்படின்னா முகமது முகமது என்ன பேசினான் அப்படின்னா பேச்சு போட்டியில் பேசினான் அப்போ கவிதா திருக்குறள் படித்தாள் எழிலன் கவிதை எழுதினான் அம்மா உணவு சமைத்தார் முகமது பேச்சு போட்டியில் பேசினான் அடுத்த பாருங்கள் எழுவாய் பயனிலை மட்டும் உள்ள தொடர்கள் மூன்று எழுதுக மரம் விழுந்தது எது விழுந்தது மரம் குயில் கூவியது எது கூவியது குயில் தலைவர் பேசினார் யார் பேசினார் தலைவர் அடுத்தது பயனிலை செயற்படும் பொருள் மட்டும் உள்ள தொடர்கள் மூன்று எழுதுக ஆட்டம் ஆடினான் சரிங்களா வண்ணம் தீட்டினாள் கவிதை பொழிந்தான் அதாவது கவிதை சொன்னான் ஓகேவா பாருங்கள் எழுவாய் செயற்படும் பொருள் பயனிலை ஆகிய மூன்றும் உள்ள தொடர்கள் நான்கு எழுதுக அப்படின்னா கவிதா திருக்குறள் படித்தாள் எழிலன் கவிதை எழுதினான் அம்மா உணவு சமைத்தார் முகமது பேச்சு போட்டியில் பேசினான் கவிதா அப்படிங்கிறது எழுவாய் திருக்குறள்ங்கிறது செயற்படும் பொருள் படித்தாள்ங்கிறது பயனிலை அடுத்தது அம்மாங்கிறது எழுவாய் செயற்படும் பொருள் பயனிலை எழிலன் எழுவாய் செயற்படும் பொருள் பயனிலை எழுவாய் செயற்படும் பொருள் பயனிலை இதில் மரம் எழுவாய் பயனிலை எழுவாய் பயனிலை எழுவாய் பயனிலை இது பயனிலை கவனிங்க பயனிலை செயற்படும் பொருள் மட்டும் உள்ள தொடர்களை மூன்று எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்களா கவனிங்க பயனிலை செயற்படும் பொருள் பயனிலை அப்படின்னா முடிந்த செயல் இல்லையா ஆடினான் தீட்டினால் பொழிந்தான்ங்கிறது பயனிலை எதை செயற்படும் பொருள் அப்படின்னா ஆட்டம் வண்ணம் கவிதை ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம் பை